எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பத்மபிரியா ரெசிபீஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலு வகையான சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். என்னென்ன சட்னின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, அப்புறம் புதினா சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, அது கூட தனியா சட்னி அரைச்சிருக்கேன். இந்த நாலு வகையான சட்னி எப்படி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து அரை மூடி அளவு தேங்காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவன தேங்காயை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்துக்கோங்க. அது கூட சின்ன ஒரு சுண்டைக்காய் சைஸில் புளி சேர்த்துட்டு, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ சட்னி ரெடி ஆச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சட்னி பார்த்திங்கன்னா புதினா சட்னி. அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நாலு காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து நாலு சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்மியாக காஞ்சமெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டவும் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். மாற்றிட்டு அதே கடையில் ஒரு கால் கப்பளவு கொத்தமல்லி இலை, கால் கப்பளவு புதினா இலை, ஒரு கால் கப்பளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா சுருண்டு வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு வதக்கின பிறகு அந்த பருப்போடு நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமும் ஒரு சுண்டக்காய் அளவு புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்குவோம். நான் வந்து அரைக்கும் போது உப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்து அரைச்ச பிறகு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனியா சட்னி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியா, அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நம்ம பருப்பு வறுத்துட்டு அதுலேயே வந்து வெங்காயம் மற்ற எந்த பொருள் வறுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து தீய ஆரம்பிச்சிடும். அதனால் பருப்பை வறுத்துட்டு எடுத்துகிட்டு அடுத்து வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், அது கூட சின்ன சுண்டக்காய் அளவு புளி சேர்த்துருக்கிறேன். இதையும் வதக்கிக்கிறேன். இப்போ வறுத்த வெங்காயத்தை வந்து இது கூட எடுத்து வச்சுருவோம். மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ தனியா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்ச பிறகு நீங்கள் தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ தனியா சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை வந்து பருப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் 20 வெங்காயம், அது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். இதையும் வதக்குவோம். இது நீங்கள் வெங்காய சட்னியானும் சொல்லலாம், தக்காளி சட்னின்னு சொல்லலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ வறுத்த பொருள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் தாளித்து விட்டுருவோம். கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு மூணு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த தாளிப்பை வந்து ஒவ்வொரு சட்னியும் சேர்த்துக்கோங்க. நாலு சட்னியுமே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நோன்புக்காக, கரடியார் நோன்புக்காக அட வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.